வணக்கம். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க சாப்பிட வேண்டிய உணவுகள். வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் மரபணு காரணங்களால் சர்க்கரை நோய் வருகிறது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினரும் பாதிக்கப்படும் நோய்களில் சர்க்கரை நோயும் ஒன்று. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் அன்றாடம் நாம் சமையலில் பயன்படுத்தும் பொருட்களையே பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உணவுகள். மா இலையை கழுவி வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி கொண்டு தினமும் காலையிலும் இரவிலும் தண்ணீரில் கலந்து அருந்தலாம். அல்லது மாவிலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து பின்பு இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை அருந்தலாம். தினமும் முருங்கை இலையை உணவில் சேர்த்து வர வேண்டும். முருங்கை இலையை பொரியலாகவோ வேக வைத்தோ உண்டு வரலாம். வைட்டமின் டி சத்து குறைவாக இருந்தாலும் சர்க்கரை நோய் ஏற்படும். எனவே தினமும் சிறிதளவு நேரம் உடலில் சூரிய ஒளி பட வேண்டும். மேலும் தினமும் உணவில் வைட்டமின் டி அதிகமுள்ள ஆரஞ்சு சாறு, பால், தயிர், சீஸ், தானியங்கள் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். வெந்தயத்தை பொடித்து வைத்து கொண்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் பொடியாகவோ அல்லது நீரில் கலந்தோ அருந்தி வரலாம். வைட்டமின் சி உடலில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. 3 நெல்லிக்காய்களை எடுத்து அதன் விதையை நீக்கிவிட்டு சதைப்பகுதியை மட்டும் அரைத்து சாறு எடுத்து கொள்ளவும். 2 டேபிள்ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றை 1 கப் நீரில் கலந்து தினமும் வெறும் வயிற்றில் அருந்தி வரலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடலில் உள்ள குளுக்கோஸ் சிறுநீராக வெளியேற்றப்படும். இதற்கு நிறைய நீர் தேவைப்படும். எனவே தினமும் 3 லிட்டர் நீர் அருந்த வேண்டியது மிகவும் அவசியம். பாகற்காயை வாரம் இருமுறை உணவில் சேர்த்து வருவதன் மூலமும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கலாம். மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.